நவநீத நம்மோடு இணைகிறார். மூவருக்கும் வணக்கம். நேரலையில் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலோ ஷானவாஸ், அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவு உழைப்பாட்டில் பொங்கலூர் மணிகண்டன், அனைவருக்கும் வணக்கம். திரு பரந்தாமன், ஒரு தேர்தல் அப்படின்னு 40 இடங்கள் அப்படிங்கிற இலக்கெல்லாம் நிர்ணயிச்சாச்சு. ஆனால் பிஜேபி ரொம்ப ஃபோக்கஸ்டாக தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாங்க. திரு அமித்ஷா சொல்கிறாரு தலைமை வெற்றிடும், அதுக்கு பிறகு இப்போ வந்து அவருக்கு பதில் எடுக்கக்கூடிய இடத்துல தமிழ் மொழி என்பதை அவங்க கையில் எடுக்கிறதுல திமுகவுக்கு நம்மளுடைய களம் போகிறது அப்படிங்கிற பார்வை இருக்கா? இந்த எதிர்வினையை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? நம்மளுடைய களம் போகலன்றதான் அந்த ஒரு கருத்து எங்களுக்கு கிடையாது. ஆனால் எங்களுடைய களத்தில் வந்து நாங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்கிறோங்கிறத வந்து இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இது. அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் வெற்றிடம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து வெற்றி விவாதங்கள். அதெல்லாம் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் வந்து சொன்ன அந்த கருத்து வந்து வெற்று விவாதம். அது போகிற போக்கில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அரசியலுக்காக அவரே முதல்ல அந்த வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிக்கிறதுக்குள்ளே தட்ஸ் ராங்னு நினைக்கக்கூடிய மைண்டில் உள்ள பேசிக்கக்கூடிய வார்த்தையாக தான் நான் கருதுகிறேன். நான் தமிழ்நாட்டில் வந்து தலைமைக்கான வெற்றிடம் இருக்கிறதா இல்லையாங்கிறதுலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கே நன்றாக தெரியும். அம்மையார் ஜெயலலிதா மறைந்த பொழுதும் சரி, தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த பொழுதும் சரி, இதே ஊடகங்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் பட்டித்தொட்டிகளாக விவாதிக்கப்பட்ட ஒரு தலைப்பு தமிழ்நாட்டில் வெற்றிடம் 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 என்று. ஆனால் அவற்றுக்கெல்லாம் பேசாமல் பேசியவர், செய்து காட்டியவர், சாதித்து காட்டியவர் இன்றைய தமிழக முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் அவர்கள். தொடர்ந்து அதற்கடுத்து இருக்கக்கூடிய தேர்தல்களில் வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையினுடைய தன்னிகரில்லாத ஒரு தலைமையாக உருப்பெற்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளெல்லாம் மரவணைத்து செல்வது, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் கூட அவர் எதிரிகளாக பார்க்காமல் அவருடைய கருத்துக்களுக்கும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு பிறர் அண்ணாவுடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் அரசியல் செய்வது, இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தலைவராக திராவிட மாடல் ஆட்சி என்று இந்தியா முழுவதும் பரவப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு ரோல் மாடல் சீஃப் மினிஸ்டராக, ரோல் மாடல் பார்ட்டி லீடராக இன்றைக்கு இருக்கிறார் என்ற நிலையோடு அந்த தலைப்பை நான் கடந்து போக விரும்புகிறேன். அடுத்து தமிழ் அப்படிங்கிற ஒரு என ஒரு 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 பிடிமானத்துக்குள்ளே இன்றைக்கி பாரதிய ஜனதா வருது. அவங்க எந்த ஊரில் என்னென்ன வேஷம் போட்டு போகலான்னு ஒரு ட்ரையல் பார்த்தாங்க. ஒரு ஊருக்கு குடுபுடுக்காரன் வேஷத்தில் போடலாமா, ஒரு ஊருக்கு வந்து கிளி ஜோசியம் பேசுகிறவங்க போடுற மாதிரி போகலாமா, ஒரு ஊருக்கு வந்து பூமி மாடுக்காருக்கு போகிற மாதிரி போகலாமா அப்படிங்கிற நான் கலோக்கியலாக பேசக்கூடிய வார்த்தைகள் இதை யாரையும் புண்படுத்துறதில்ல. தயவுசெய்து இதுக்கு ஒரு விமர்சனம் வந்துடக்கூடாது. நான் நம்ம கிராமத்தில் பேசுகிற பேச்சுக்கள் தான் அப்படி போற வேடம் விட்டு போற மாதிரி வேறு விதமா பார்க்கலாம். அரசியல் ரீதியா நான் சொல்றேன், ஏற்கனவே இருக்கிற சொலவடைகள் நீங்க கிராமத்துல இருக்கிறது சொல்லுங்க. மண்ணுக்கேத்த மார்க்சியம்னு சொல்லுவாங்க, மண்ணுக்கேத்த அரசியல் சொல்லுவாங்க. அப்படி மண்ணுக்கேத்த அரசியலை பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கிறதுல அவங்களுக்கான உரிமைகள் இல்லையா? அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனா அந்த மண்ணுக்கே உங்க சித்தாந்தமே எடுபடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. எடுபடாத ராஜா, எடுபடாதுங்கிறதா என்னுடைய வாதம், என்னுடைய கருத்து. எப்படின்னா பிஜேபியினுடைய அடிப்படை சித்தாந்தம் இந்துத்துவா, இந்து அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சு இவ்வளோ காலம் தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் செய்ய முற்பட்டாங்க, அரசியல் செய்து கொண்டிருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரி, இந்து மக்களுக்கு எதிரானவர்களாக திராவிட இயக்கங்கள் இருக்கிறது, இந்து இந்துத்துவா அப்படின்னு பேசுகிறதெல்லாம் போய் திருப்பி அடித்தாச்சு தமிழ்நாட்டில். உங்கள் வேலையை பார்த்துட்டு போப்பா, நாங்கள் பெரியார் கட்சியிலையும் 90% இந்துக்கள் பெரியார் பெரியார் படத்தை பாக்கெட்டில் வச்சு சபரிமலைக்கு இடுமுடி கட்டும், அவ்வளோதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அவ்வளோதான். எங்கே வந்து திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்கள் வர வேண்டும், எங்கே வந்து மத நம்பிக்கைகள் பற்றிய விஷயங்கள் வரும்போது அது அங்கங்கே அவங்க நிற்கிறாங்க. பட் செக்யுலர் மைண்ட் எல்லார் மனசுலையும் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத சார்பற்ற போக்கு, உங்கள் மதம் உங்களுடையது, அவர்கள் மதம் அவர்களுடையது, மத சகோதரத்துவம் எங்களுக்கு இருக்கிறது, சமத்துவ பொங்கலும் வைப்போம், ரமலானுக்கு எல்லோரும் போய் பிரியாணி சாப்பிடுவோம், கிறிஸ்மஸுக்கு சமத்துவ கிறிஸ்மஸ் கொண்டாட, இதுதான் தமிழ்நாட்டு மனசு. இதிலெல்லாம் எடுபடலை. இப்போ அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க, தமிழ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்கில் வந்திருக்காங்க. உண்மையிலே வரவேற்கிறேன், நன்றி தெரிவிக்கிறேன். இது இன்னும் அதிகமாக எங்களை வலிமையாக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப வேகமாக விவேகமாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். ஐயோ பூச்சாண்டி வரான் உள்ள, நம்ம குழந்தைங்களாம் பத்திரமா உள்ள பத்திரப்படுத்திங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு வலுவா திமுக இருக்கக்கூடிய இடத்துல முரசொலி கட்டுரை அப்படி குறிப்பிடல. இது எல்லாம் அரசியல், இந்த அரசியலை புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்குதா? அப்ப அந்த அரசியல் களத்துக்கு வந்துருச்சா பாரதிய ஜனதா கட்சி? அதை எடுத்துட்டு எந்த ஒரு கருத்துக்கும் பேச்சுக்கும் அதற்கான உண்மையான நிலைப்பாட்டை விளக்கக்கூடிய இடத்துல எந்த மாற்று இயக்கங்கள் இருந்தாக வேண்டும், இல்லைன்னா அவங்க சொல்றதே உண்மையாயிடும். இப்போ சிம்பிளா ஸ்ட்ரைட்டவே இப்போ திருவள்ளுவரை போற்றி பேசக்கூடிய பிரதம மந்திரி அவர்கள், திருக்குறளை மேற்கோள் காட்டுகிற பிரதம மந்திரி அவர்கள்,
இதே விஜய் தருண் என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சில கால சில ஆண்டுகளுக்கு தருண் விஜய் மன்னிக்கும் தருண் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவங்க வந்து திருக்குறளை வந்து கண்டிப்பாக படிக்கணும், இந்த தமிழ் மொழியை வந்து பிற மாநிலங்கள் வட இந்தியா முழுவதும் இது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையும் ரெடி பண்ணி கொண்டு போனார். ஆனால் அதை வைக்க முடிஞ்சுதா? அங்கே வைக்க முடியல. எல்லாமே வந்து ஒரு ட்ரை மெத்தடில் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் வந்துட்டு இப்போ கடைசியில் என்னாச்சு, பாரதிய ஜனதா அவர் மூலியமாக தமிழ் பற்றின விஷயங்களுக்கு திருக்குறள்னு போனாங்க, ஆனால் அரசியல் ரீதி இந்துத்துவாவை முன் வச்சாங்க. இது ஃபெயிலியர் ஆன பிறகு இப்போ மறுபடியும் தமிழுக்கு வந்திருக்க போது ஸ்ட்ரைட்டவே டு த பாயிண்ட் ஒரு விழா, அது வந்து அரசியல் கட்சி விழா கூட இல்லை, இந்தியா சிமெண்ட்ஸினுடைய 70-75 ஆண்டு காலத்தினுடைய நிறைவு விழாவுக்காக போகக்கூடிய அந்த விழாவில் பேசக்கூடிய பேச்சு இது தேவையா என்பதும் கூட ஒரு கேள்விக்குறி. ஆனால் இருந்தாலும் அவர்களுக்கு மேடைகள் கிடை வந்து பேசும்போது தமிழ் குறித்து பேசுவது தேவையான்ற ஒரு கேள்வி. சார், எங்களுக்கு கச்சேரி கிடைக்கிற மேடையில் தான் நாங்கள் எங்களுடைய கீர்த்தனையை பாட முடியும்னு இருக்குது, ஆனால் பாட வேண்டிய மேடைகளில் பாடணுன்றத அந்த கான்செப்டை மறந்துடுறாங்க. இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சியில் போய் அரசியல் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஆக தமிழில் வந்து பொறியியல் மருத்துவம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தமிழ் ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல தமிழ் குறித்து பேசுறதை விட வேற என்ன வாய்ப்பு அவருக்கு? நல்லாவே பேசுங்க, யார் வேணான்றாங்க, நீங்க உங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் வச்சு பேசுங்க, இல்ல வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை வச்சு பேசுங்க. நீங்க வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தில் என்ன, நான் தப்புன்னு சொல்ல வரல சார், அதான் சொல்ல வரேன், கச்சேரி கிடைக்காத பாகவதற்கு ஒரு மேடை கிடைச்சிருக்கனால பாடிட்டு போனார். அவ்வளவுதான், ஒரு அரசு நிகழ்ச்சி வைக்கிறதோ இப்ப மத்திய அமைச்சர்கள் வந்துட்டு தானே இருக்காங்க ஆய்வு கூட்டங்களுக்கு, வரும்போது பேசவும் வாய்ப்பு இருக்கு. எங்க வேணா பேசுவோம் சார், அந்த அது ஆனால் இந்த மொழியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுல அவங்களுடைய அரசியல் எடுபடாது அப்படிங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? என முதல் சூற்றுல தமிழ் மொழியை வைத்துக்கொண்டு அவங்க அரசு அடுத்த ஃபேஸ் இந்துத்துவா இந்து அப்படிங்கலாம் தாண்டி இப்ப தமிழ் அப்படின்னு வந்திருக்கு, மொழிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. மொழி என்பதை இப்போது அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடியதா இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒண்ணு எடுக்கிறாங்க, தமிழ்நாட்டிற்கு இதை எடுத்து பாக்குறாங்க. ஏன்னா இதுதான் நீண்ட காலமாக தமிழர்களுடைய உணர்வாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வெற்றி கொள்ளலாம் நினைக்கிறாங்க. ஆனா இங்க அது எடுபடாது, இந்த அரசியல் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நிச்சயமாக எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக யார வந்து எலெக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க, பிரசாந்த் கிஷோர், அவர் சமீபத்தில் சொன்னதே வந்து அடுத்த 25-30 ஆண்டுகள் இந்தியாவோட தவிர்க்க முடியாத சக்தியா அரசியல் சக்தியா இருக்கக்கூடியது பாஜகன்னு அவர் சொல்லியான்னு சொன்னாரு. இந்தியா தான் சொல்லிருக்காங்க, தமிழ்நாடு இந்தியாக்குள்ளதான் இருக்கிறது, இந்தியாக்குள்ளதான் இருக்குது. வந்து இப்போ அரசியல் நகர்வுகள் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் பயங்கரமா பார்க்க முடியும். இப்போ சாருக்கு வந்து ரெண்டு இன்சிடென்ட் இப்போ நமக்கு பார்த்தாலே நமக்கே தெரியும். ஒன்று, இந்த சென்னை கார்பரேஷன் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 21 வார்டில் வந்து நம்பர் 2 பொசிஷன்ல அவங்க பினிஷ் பண்றாங்க, 91 வார்டில் நம்பர் 3 பொசிஷனில் பாஜக வந்து இது பண்ணுறாங்க, ஒரு 5% குரோத்தை பார்க்க முடியுது, அது கடந்த ஆண்டு. இப்போது சமீபத்தில் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா வந்து இந்து மதத்தை பற்றி பேசினதாக ஒரு குற்றச்சாட்டு சர்ச்சை வந்தது. அதற்கு அவருடைய சொந்த தொகுதியான நீலகிரியில் முழு கடையடைப்பு நடக்கிறது. அப்போனா மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தந்திருக்காங்களா இல்லையா அதுக்கு, அவர் சொன்ன கருத்துக்கு எதிர்வினையாக தானே இருக்குது. ஸோ மக்கள் வீட்டுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தனா அந்த முடிவெடுப்பு அன்னைக்கு வந்து ஃபெயிலியரா தான் இருந்திருக்கு. இல்ல, இன்னைக்கு களம் மாறி இருக்கின்றார். அவர் என்ன சொல்றாரு, ஆன்மீகம் என்ற பேரால திமுகவை இங்க நீங்க தனிமைப்படுத்த முயற்சிக்கிறாங்க, இந்துக்கள்ட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க, ஆனால் இன்றைக்கு நிலைமை வேறு. பெரியார் படத்தை சட்டப்பையில வச்சுக்கிட்டு சபரிமலைக்கு போகக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், சமூக நீதி கொள்கை என்பது வேறு, இறை மறுப்பு என்பது வேறு, அது மட்டுமே வச்சு எங்களை ஒண்ணும் பண்ணிட முடியாது. அதுதான், அது முடியலன்னு தான் இப்ப மொழி எடுக்கிறாங்க. இந்துத்துவான்னு எடுபடல, மொழிக்கு வந்துட்டாங்க. முழு கடைப்பு சக்சஸ்னால என்ன அர்த்தம், இந்துத்துவாக்கு ஆதரவு இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க பேசுனது இந்து மத கடை.